வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்ற மாணவர்கள் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பயிற்சி பெற 1881 பேருக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்ற மாணவர்கள் இந்தியாவில் பணிபுரிய வேண்டுமென்றால் இங்கு நடத்தப்படக்கூடிய தேசிய அளவிலான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். பிறகு இந்தியாவில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் ஓராண்டு பயிற்சி பெற வேண்டியதும் கட்டாயமாகும். தேசிய மருத்துவ ஆணைய விதிகளின்படி இவர்களுக்காக மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களில் 10% இடங்கள் ஒதுக்கப்பட்டு வந்தன. தற்போது இது 7.5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாட்டில் மருத்துவம் படித்துவிட்டு நாடு திரும்பிய தமிழக மாணவர்களில் சுமார் 600 பேர் பயிற்சிக்கு இடம் கிடைக்காமல் காத்திருப்பது குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தது. அத்துடன் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இடம் வழங்கப்படுமா என்றும் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர் சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் தலா 150 மாணவர்கள் வீதம் மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மொத்தம் 1881 மாணவர்கள் பயிற்சி பெற மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். ஒன்றிய அரசு நமக்கு அனுமதி அளித்தது 1450 இடங்களுக்கு அளித்தார்கள். இப்பொழுது அந்த 1450 பிளஸ் 7.5% 1881 பேரை இந்த அவுசர்ஜன் பயிற்சிக்கு அனுமதித்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்முடைய கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு இணங்கி பதில் அளித்திருக்கிறது. மற்ற மாணவர்களுக்கும் ஒரு நற்செய்தி, பயிற்சி அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு காத்து கொண்டிருக்கிற மாணவர்கள் உடனடியாக டிஎம்இ இடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.